உலகெங்கும் சின்ன திரைகளில் வண்ண கோலங்கள் படைக்கும் உங்கள் ராஜ் டிவி. ஜெய் பிரத்திங்கரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கரே. அடியார்கள், சிஷ்ய கோடிகள் மற்றும் பக்த கோடிகள் அனைவருக்கும் பிரத்யேந்திரதாசு சுவாமிகளின் ஆசியுடன் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஜெய் பிரத்யேங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யேங்கரே. அன்னை ஸ்ரீ ஜெய் பிரத்யேங்கர தேவியின் அடியார்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யேங்கரதாச சுவாமிகள் அவர்கள் வழங்கும் ஸ்ரீ ஜெய் பிரத்யேங்கர நேரம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அன்னை ஸ்ரீ ஜெய் பிரத்யேங்கர தேவியினுடைய அருள் நமக்கு இருந்தது அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில கொஞ்சம் வெளிச்சம் கூட இல்லாம மொத்தமா நம்ம இருள்ல இருந்தாலும், அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு தெரியாம நம்ம மேலேயே நமக்கு நம்பிக்கை குறைவாக இருந்தாலும், இப்படி எந்த எதிர்மறையான சூழல்கள் இருந்தாலும் அன்னை ஸ்ரீ ஜெய் பிரத்யேங்கர தேவியினுடைய அருள் நமக்கு இருந்ததுன்னா அந்த சூழல்கள் எல்லாமே நேர்மறையாக மாறும். நம்மளுடைய வாழ்க்கையின் வெளிச்சமாகவே அந்த அன்னை இருப்பா. அவ நமக்கு கொடுக்கிற நம்பிக்கையே நம்ம மேல இருக்கிற தன்னம்பிக்கையை உயர்த்துவதா இருக்கும். அப்படி அன்னைக்கு நோக்கி நம்ம என்ன மாதிரியான பூஜை முறைகள் செய்யலாம், என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளை பின்பற்றலாம் அப்படின்னு நம்ம நிகழ்ச்சியில கலந்துகிட்டு நமக்கு நிறைய தகவல்கள் சொல்றாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்ரீ ஜெய் பிரத்யேங்கர பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யேங்கரதாச சுவாமிகள் அவர்கள், அவரை வரவேற்கலாம். வணக்கம் சுவாமி. வணக்கம். ஜெய் பிரத்யேங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யேங்கரே. சுவாமி, இப்போ வந்து பாத கமலம் வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி 29 கொடுக்கறதா சொல்லியிருக்கிறீங்க. இந்த நாளுக்கான முன்பதிவு வந்து நிறைய பேர் வந்து தொடர்ந்து செய்துட்டே இருக்கிறாங்க. நம்மளுடைய அடியார்கள் வாரம் வாரம் நம்மளுடைய நிகழ்ச்சியை வந்து நிறைய புது நேயர்கள் பாக்குறாங்க. அவங்களுக்கும் இப்ப பார்க்கும் போதே என்ன சஞ்சலங்கள், என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கெல்லாம் ஒரு தீர்வாக இந்த பாத கமலம் இருக்கும் அப்படின்னு வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக தோணி இருக்கும். அப்படிப்பட்ட பாத கமலம் பற்றிய விளக்கத்தை முதல்ல கொடுத்துருங்க. நிச்சயமா. அதாவது பாத கமலம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இவங்க எல்லாருமே இந்த நிகழ்ச்சியை புதிய பார்க்கக்கூடிய அத்தனை பேருமே ராகுகால பூஜைனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே பாத கமலம்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன் அப்படின்னா நான் சொல்ல வேண்டாம், ஜெய் பிரத்யேங்கரா உங்களிடம் வந்து கனவில் சொல்கிறாள் நீ பாத கமலம் வாங்குன்னு. நான் டிவி நிகழ்ச்சியில சொல்லிட்டு நான் பாட்டுக்கும் போயிடுறேன். ஆனா ராகுகால பூஜை செய்யக்கூடிய அத்தனை பேர்கிட்டையும் என் பாதத்தை வாங்கி வெயின்னு சொல்லக்கூடிய இடத்துல அம்பாலே இருந்துறாள். அப்ப அந்த பாத கமலம் எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்கணும். 2015 கொடுத்துட்டு இருக்கேன். 2020 நாளையிலிருந்து ஆரம்பிக்க போகுது. கிட்டத்தட்ட 5 வருடங்கள்னு வச்சுக்கோங்களேன். இந்த 5 வருடத்துல எப்படிப்பட்ட இந்த ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பாத கமலத்தை அம்பாள் நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்கா. அதை உருவாக்கியிருக்கான்னா அவ எனக்கு சொன்னது எனக்கு மட்டும் இல்லை, ஒரு அந்த நேரத்தில் கொடுக்கும் போது பல பேரிடம் கனவில் போய் காட்டினாள் இதுதான் பாத கமலம். நான் டிவியில பாத கமலத்தை முன்னாடி காட்டுவதற்கு முன்பு, அதோடைய ஒரு வரைபடத்தை காட்டுவதற்கு முன்பு எல்லாருடைய கனவிலும் முக்கியமான அடியார்கள் அவங்க எல்லாம் தொடர்ந்து ராகுகால பூஜை அவங்களுக்கெல்லாம் கனவுல போய் காட்டியிருக்கான். என்னன்னே தெரியல அவங்களுக்கு முதல். ஏன்னா அம்பாளுடைய பாதம் தெரிஞ்சா பரவாயில்ல, சிங்கமும் வருது பாதமும் வருது தாமரையும் வருது, இதுல அம்பாள் இருக்கிறா என்னடா இதுன்னு புரியாம எல்லாரும் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது 2015 மே மாதத்தில் முதல் முறையாக பாத கமலம்னா இப்படி இருக்கும், இதை எல்லாரும் பதிவு செய்து கொள்ளுங்கள்னு போடுறேன். எல்லாரும் அதுக்கப்புறம் சுவாமி இது எங்க கனவுல ஏற்கனவே வந்திருக்கு சுவாமி, அம்பாள் எங்களுக்கு காட்டியிருக்கா. அப்ப என்னிடம் தயார் செய்வதற்கு உண்டான வழியை சரி பண்ணிட்டு இதெல்லாம் இப்படி குடுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அடியார்களுடைய கனவிலையும் போய் காட்டியிருக்கா, அதை நினைவிலையும் இன்னைக்கு எல்லாரும் வச்சு பூஜை செய்யறாங்க. அப்படிப்பட்ட பாத கமலத்தில் 6 வகையான அற்புத மூலிகை பஸ்பங்கள் இருக்கு. அந்த மூலிகைகள் அதுக்கப்புறம் சண்டி ஹோமம் அஷ்டமி ஹோமத்துடைய சாம்பல் பஸ்பம்னு சொல்லுவோம். சாம்பல் உங்களுக்கு புரியுனா ஹோமத்திலிருந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுக்கக்கூடிய விபூதி மாதிரி இருக்கும் சாம்பல், அது இருக்கு. இந்த பாத கமலத்தில் அம்பாளுடைய சக்தி நிறைந்து இருக்கு. இவன் இந்த பாதத்தை நீங்கள் எங்க வச்சிருக்கீங்களோ அந்த இடத்துல அம்பாள் வாசம் செய்கிறாள். பக்த பிரியாயை நமோ நமக, பக்தர்களுக்கெல்லாம் பிரியமானவர், பக்தர்களை நேசிக்கக்கூடிய ஒரு தெய்வம்னா பிரத்யேங்கர மட்டும்தான்.
நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நினைச்சு முடிக்கிறதுக்குள்ள முடிச்சு கொடுத்துட்றாள். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்தவள் பிரத்திங்கிற. நல்லதை மட்டும் நினைப்போம், நல்லதை மட்டும் செய்து கொடுத்துட்டுருக்கான். கெட்டது நினைச்சாலும் நடந்துடுது, ஆனால் அந்த பாவம் நமக்கு வந்து சேரும். அதனால் பாதக்கமலம் இருக்கக்கூடிய இடத்தில் சகல விதமான பாப்பம் சாப்பம் தோஷம் எல்லாத்தையுமே நீக்கி கொடுத்துட்றாள். நீங்கள் எங்கே இருக்காங்க என்ன பண்ணணும்னே அவங்களுக்கெல்லாம் புரியாமல் இருக்கும்போது அந்த ராகுகால பூஜையை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பாதகமலத்தை வாங்கலாம். நான் பாட்டுக்கும் டிவியில் பாதக்கமலம் இதுதான் வாங்குன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் ராகுகால பூஜை செய்யாமல் பாதக்கமலம் வாங்க முடியாது. ஏன்? ராகுகால பூஜை தான் பாதக்கமல பூஜை. ராகுகால பூஜை முதல் படி, இரண்டாம் படியான பாதக்கமலம். இந்த பாதக்கமலத்தை வைத்து வழிபடும் போது அம்பாளுடைய சக்தியை நிரந்தரமாக வாசம் செய்ய வச்சிடுறீங்க. ராகுகால பூஜை செய்யும் போதே நம்ம அடியார்கள் எத்தனையோ பேர் வீட்டில் 10 நாள் 15 நாள் தான் ஆரம்பிச்சிருக்கேன் சுவாமி, ஆனால் அவளுடைய வாசம் எங்கள் கூட இருக்குன்னு தெரியுது. அவள் இருக்கான்னு எங்களுக்கு தெரியும் சுவாமி. இந்த பூஜையை கொடுத்ததுக்கு நன்றி சுவாமி. நன்றிகள் எல்லாம் பிரத்திங்கிற அவுக்கு, எனக்கு இல்லை. ஏன்னா இதை என் மூலமாக சொல்ல வைத்தது அவ தான். அதனால் தயவுசெய்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய அத்தனை பேருமே ராகுகால பூஜை செய்யுங்க. இந்த ராகுகால பூஜையை பற்றி தெரியலன்னா கீழே போயிட்டு இருக்கிற அந்த ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு ராகுகால பூஜை செய்யணும் எப்படி செய்யணும்னு கேளுங்க. தாராளமாக உங்கள் சந்தேகங்களை கேளுங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் 15 நாள் 20 நாள் செஞ்சு பாருங்க. இந்த பூஜை நமக்கு நிச்சயமாக நல்ல பலனை தரும், நிச்சயமாக கெடுதலான பலன்கள் வராது. பாதக்கமலத்தை வாங்குவதற்கு முன்பதிவு செய்யுங்கள். அந்த பாதக்கமலம் பிப்ரவரி 29ஆம் தேதி சனிக்கிழமையில் கொடுக்குறேன். வாங்க வரணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இப்பயே பதிவு செய்து கொள்ளுங்கள். 7 மணிக்கெல்லாம் அங்கே இருக்கணும். அன்றே மகிமை விழா இருக்குது. அதனால் முன்கூட்டியே பதிவு செய்து கொண்டு, ஏன்னா முன்னாடியே சொல்லியாச்சு எத்தனை மணிக்கு வரணும், நீங்கள் தெளிவாக பதிவு செய்து கொள்ளணும். அதற்கு முன்னாடி ராகுகால பூஜை இன்றைக்கி பார்க்குறவங்க இன்றிலிருந்து ஆரம்பிங்க. இதெல்லாம் எப்போ ஆரம்பிக்கும் சுவாமின்னுக்கு எல்லாருக்கும் சந்தேகம் இருக்கும். செவ்வாய்க்கிழமையில் ஆரம்பிங்க, வெள்ளிக்கிழமையில் ஆரம்பிங்க, ஞாயிற்றுக்கிழமையில் ஆரம்பிங்க, இல்லைன்னா நீங்கள் பிறந்த கிழமையில் ஆரம்பிங்க. எது சௌரியப்படுதோ எல்லா நாளும், கஷ்டப்படுறவனுக்கு எல்லா நாளும் நல்ல நாளே. ஏதாவது ஒரு நாள் கிடைக்காதா நல்ல நாள் அமையாதா என் வாழ்க்கையில் நினச்சிட்டு இருப்போம். இன்று புதிதாக பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இன்றிலிருந்து நல்ல நாள். அம்பாள் உங்கள் கூட இருக்கா? யாரும் கூட இல்லைனாலும் அம்பாள் உங்களை இருந்து கூட இருந்து காப்பாற்றுவா, அதுதான் பாதக்கமலம். சரியா? இனிமே இதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம் சுவாமி. அதுக்கு முன்னாடி முதல் நேரிட்ட பேசிட்டு வந்தேன். வணக்கம், ஜெய் பிரதேங்கிற நேரம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? உங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. மூல நட்சத்திரம் தனுசு ராசி. சுவாமிகள்ட்ட பேசுங்க சார். சொல்லுங்க மோகன். வணக்கம் சாமி. வணக்கம். இதுல நான் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேங்க. சரி. அப்போ அந்த நேரத்துல எங்களுக்கு ரொம்ப கஷ்டம், ரொம்ப எப்படி இருக்குதுன்றது, வாழ்ந்தா தகர்ந்தான்ற ஒரு முடிவுல இருக்கும் போது உங்களுடைய நிகழ்ச்சி பார்த்தோம். நாங்க பார்த்த உடனே எங்களுக்கு வந்து ராகுகால பூஜை பண்ணோம். பண்ண உடனே எங்க கண்ணுக்கு வேலை கிடைச்சது. எவ்வளவு நாள்? மோகன், ஒரு ராகுகால பூஜை 9 நாள் பண்ண உடனே கண்ணுக்கு வேலை கிடைச்சதுங்க. சரி. அடுத்த உடனே சாமிய வந்து உங்களை வந்து பாக்குறதுக்கு நேரம் வந்தோம். சரி. வந்த உடனே நீங்க பார்த்து சில உங்களுக்கு கருமா எல்லாம் இருக்கு நிறைய, நீங்க வந்து ராகுகால பூஜை பண்ணுங்க, பாதக்கமலம் வாங்கி பூஜை பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா உங்க கருமா எல்லாம் தீரும்னு சொன்னீங்க சாமி. நீங்க சாமி சொன்னாருங்க. உடனே நாங்க அதே மாதிரி ராகுகால பூஜை பண்ணிட்டு நாங்க பீடத்துக்கு வந்தோம் சாமி பாக்குறதுக்கு. சரி. சாமி பார்த்து உங்களை பாக்குறதுக்கு பீடத்துக்கு வந்தோம். சரி. வந்த உடனே நீங்க வந்து சரி பாதக்கமலம் வாங்கினீங்க இன்னும் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. சரி. சாமி சொன்னாரு. சாமி சொன்ன உடனே பாத கமலம் வாங்கி நாங்க பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. சரி. சாமி நல்லா பூஜை பண்ணி எங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு, அதாவது ராகுகால பூஜையும் பாதக்கமல பூஜை பண்ண 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 எங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. சரி. இம்ப்ரூவ்மெண்ட் வர வர என்னாச்சுன்னா அதுல போயிட்டு எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் எல்லாம் வந்தது. அந்த கஷ்டத்துல எல்லாம் வந்து எங்களை அதிகம் நாங்க அம்மா பூஜையும் ராகுகால பூஜையும் பாதக்கமல பூஜையும் நாங்க பண்ணிட்டு இருந்தோம். சரி. பண்ணிட்டு இருந்தது இப்ப வந்து எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இதுல இருக்கும், நல்ல ஒரு ஒரு அந்த சாப்பாடு இல்லாம சாப்பாடு கிடைச்சது. அம்பாளுடைய ஜெய் பிரதிங்கரனுடைய அம்மாவுடைய பூஜை செய்து அந்த 3 வேளை எங்களுக்கு சாப்பாடு கிடைச்சது. அதுக்கப்புறம் எங்க பையனுக்கு இன்னும் பெரிய வேலை கிடைச்சதுங்க. அதான் முக்கியம், உயர்ந்து கொஞ்சம் பெரிய வேலை சம்பளம், இன்னும் அதிகமான சம்பளத்துல ஒரு வேலை கிடைச்சதுங்க. சரி. பூஜை நாங்க பண்ண பண்ண ராகுகால பூஜையும் பாதக்கமல பூஜை பண்ண பண்ண எங்களுக்கு நல்லா இருக்கிறோம், சந்தோஷம். இதே மாதிரி நிறைய பேருக்கு சொல்லுங்க, பக்கத்துல இருக்க எல்லாருக்கும் சொல்லுங்க. சரிங்க சாமி. நாங்க இன்னும் வந்து இருக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க எல்லாம் இந்த ராகுகால பூஜையும்
இந்த பாதகமல பூஜை செய்து நம்ம கலியுகமா இருக்கிற அந்த பிரித்திங்கிற அம்மாவை நம்ம வேண்டாம, நம்மளுக்கு எல்லா பலன்களும் வாழ்க்கையில நல்ல நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கணும்னா இன்னைக்கு ஒரே ஒரு தெய்வம் யாருன்னு சொன்னாக்கா பிரித்திங்கிற அம்மா தெய்வம் தான். நல்லா இருங்க, தொடர்ந்து இந்த ராகுகால பூஜையை பத்தி எல்லாருக்கும் சொல்லுங்க. நல்லா இருங்க. ஜெய் பிரித்திங்கிற, ஜெய் ஜெய் பிரித்திங்கிற. அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. அவங்க வந்து சொன்னாங்க, அதாவது 9 நாள் வந்து ராகுகால பூஜை செய்ததுலயே வந்து அவங்களுடைய பையனுக்கு வேலை கிடைச்சது. தொடர்ந்து நீங்க வந்து சொன்னீங்க பாதகமலம் வாங்கணும், உங்ககிட்ட வந்து அவங்க ஒரு முறை நேரடியா பாத்துருக்காங்க, அதனாலதான் இன்னும் வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு மாற்றங்கள் வந்தது. இன்னும் வந்து உயர் சம்பளத்துல வந்து ஒரு வேலை. இப்போ வந்து அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, 3 வேளையும் நாங்க சாப்பிடுறோம் அப்படின்னு. இது எல்லாமே அந்த அன்னையினுடைய அருளால மட்டும்தான். நிச்சயமா, அதாவது இன்னைக்கு நம்ம கூட வரக்கூடிய அத்தனை பேருமே, நம்மளுடைய பீடத்துக்கு வரக்கூடிய அத்தனை பேருமே, அடியார்கள் அத்தனை பேருமே, நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த 3 வேளை சாப்பாடு கிடைச்சிருக்கு. அவ்வளோ ஏழ்மையில் இருக்கவங்க இந்த பூஜையை எல்லாரும் செய்யலாம். புரியுதா? பணம் உள்ளவர்களும் பணம் இல்லாதவர்களும் எல்லா மதத்தினரும் செய்யலாம், செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அனுபவத்தில் என்ன கிடைச்சிருக்குன்னா, இந்த 3 வேளை சாப்பாடு கூட இல்லாமல் கஷ்டப்படுற சுவாமின்னு சொல்கிறாங்க இல்லையா, இன்னைக்கு அவங்களுக்கு 3 வேளை சாப்பாடு இருக்கு. நம்ம போய் எல்லாருக்கும் சாப்பாடு போட முடியாது, ஆனால் அவங்களுக்கு சுயமாக உழைக்கிறதுக்கு உண்டான சக்தியை கொடுத்து அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைத்து அந்த 3 வேளை சாப்பாடு. அதுக்கப்புறம் அந்த 3 வேளை சாப்பாடு எப்படி கிடைக்கும்? நல்ல வேலை, அது 9 நாளில் நல்ல வேலை கிடைச்சி கொடுத்து அதன் மூலியமாக சாப்பாடு கொடுத்து என்ன, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வேலையிலையும் நல்ல பெரிய மாற்றத்தை கொடுத்து இன்னைக்கு அந்த குடும்பத்துக்கே ஒரு நல்ல தொழில் அமைச்சு கொடுத்துருக்கான். எப்படி ஒன்றும் இல்லாதவர்களை எல்லாமும் உடையவர்களாக மாற்றக்கூடிய சக்தி பிரத்திங்கிராகிட்டே உண்டு. அதுதான் இந்த அடியாருடைய சாட்சி சான்று. இதை பார்க்கக்கூடிய அடியார்கள் அத்தனை பேரும், நீங்கள் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் கவலை வேண்டாம், ஒரு முறை ராகுகால பூஜை செய்யுங்கள். பூஜை செஞ்சுட்டு வேற வழியே இல்லை அப்படின்ற போது தயவு செய்து நேரில் வந்து பாருங்க. என்ன நேரில் வந்து பார்க்கும்போது என்ன தெரியும் அப்படின்னா, இந்த கர்மானா என்ன, அதற்கு தீர்வுனா என்ன. இப்போ நான் டிவியில் சொல்கிறேன், ராகுகால பூஜை செய்யுங்க, பாதகமல பூஜை செய்யுங்க, பரிகார பூஜை செய்யுங்கன்னு சொல்கிறேன். இது மூணுனா என்ன, இன்னும் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசுகிறேன். அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வேறு எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டீங்க, ஒன்றே பிடிச்சிக்கிட்டு இருப்போம். என்ன வயசாகுதுமா? 27 ஆயிருச்சு. சரிம்மா, வீட்டுல எத்தனை பேர்? இவங்க தான் பெரியவங்களா, இவங்களுக்கு முன்னாடி யாரா இருக்காங்களா? இல்ல, இது கடைசி பொண்ணு. சரிம்மா, இதுக்கு முன்னாடிமா எத்தனை பிள்ளைகள்? 3 பொண்ணுங்களுக்கும் மேரேஜ் பண்ணி. மொத்தம் 4 பிள்ளைகள் இல்லையா? 3 பேருக்கு பண்ணிட்டீங்க, இவங்க 4வது. எல்லாருக்கும் கரெக்டான வயசுல ஆச்சா? எல்லாத்துக்கும் 26, 25, 26. அதனாலதான் கேட்டம்மா, வேற எதுவும் இல்லை. எல்லாருக்கும் கொஞ்சம் காலதாமதம், 26 கொஞ்சம் காலதாமதம், 27 அதை விட காலதாமதம். புரியுதுங்களா? அதனால இவங்க முதல், நீங்க இந்த நிகழ்ச்சியை முதல் தடவையா பாக்குறீங்களா? சரிம்மா, முதல் ராகுகால பூஜை இன்றிலிருந்தோ, புரியுதா, முடியலையா ஞாயிற்றுக்கிழமை, இல்லைன்னா பொண்ணு பிறந்த கிழமையில ராகுகால பூஜையை ஆரம்பிச்சிருங்கம்மா. ராகுகால பூஜையை என்னம்மா பண்ணணும், நிச்சயம் பண்ணணும், நிச்சயம் பண்ணி நிறுத்திட்டோம். எவ்வளவு நாள் ஆச்சுமா? இன்னும் ஒரு விஷயம் முக்கியமா சொல்லணும்னாமா, இந்த பொண்ணுக்கு ஜாதக ரீதியாக பல தோஷங்கள் இருக்கு. நான் நீங்க நிச்சயத்தை நிறுத்தியதுனால இன்னொரு அடுத்த விஷயம் சொல்றேன், இல்லைனா நேரில் வந்து பாருங்க, நான் யாருக்குமே சொல்றது இல்லை. நீங்க தயவு செய்து நான் கோயம்புத்தூர் வரும்போது நேரில் பாருங்க, அப்படி இல்லைன்னா சென்னை வந்து பாருங்க. ஆனால் முதல் நீங்க ராகுகால பூஜையை ஆரம்பிங்க, சரியா? ஆரம்பிச்சுட்டு இந்த பெண்ணுடைய ஜென்ம நட்சத்திரம், மாசம் ஒரு முறை வரக்கூடிய அந்த ஜென்ம நட்சத்திரத்துல கோமாதாவுக்கு உணவு கொடுத்துட்டுவாங்க. உணவுனா என்னன்னு யோசிக்க வேண்டாம், அகத்திக்கீரை, அருகம்புல், இல்லைன்னா வாழைப்பழம். புரியுதா? இல்லை உங்களுக்கு தெரிஞ்சது என்ன முடியுமோ அதை செய்யுங்க. கொடுத்துட்டு 5 சுத்து இல்லைன்னா 7 சுத்து என்ன மனசுல படுதோ இந்த 2த்துல ஏதாவது ஒன்று செய்யுங்க. மாதம் ஒரு முறை செஞ்சுட்டு வீட்டில் ராகுகால பூஜை பண்ணுங்க, வேற எதுவுமே செய்ய வேண்டாம். 3 மாதத்துக்குள்ள அதுக்கு உண்டான வழி கிடைக்கும். என்ன நட்சத்திரம் சொன்னீங்கம்மா? ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரம் 3 மாதம் நீங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வரணும். 3-6 மாதம் பண்ணாதான் மாற்றம் தெரியும். அனுபவித்ததுக்கு அப்புறம் பாதகமலம் வாங்கி வைங்க. பாதகமலம் வாங்கி வச்சால் நிச்சயமாக நல்ல திருமணத்துக்கு உண்டான நல்ல பாதையை அவள் காட்டுவாள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. உங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேர் காட்டியிருக்கா. புரியுதா? இதை நீங்க செய்யுங்க முதல். ஆனா கோயம்புத்தூர் வரும்போது தயவு செய்து என்ன வந்து நேர்ல வந்து பாருங்க, சரியா? ஏன்னா ஒரு தடவை நிச்சயம்
நின்று போனதுக்கு அப்புறம் திருப்பி பண்றது கொஞ்சம் கவனமா பார்த்து செய்யணுமா. சரியா? நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா? ஜெய் பிரதீங்க. அழைத்ததுக்கு ரொம்ப நன்றிமா. சுவாமிகள் அவர்கள் சொன்னது செய்யுங்க. ஒரு முறை சுவாமிகள் அவர்களை நேரடியாக பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்பையும் பயன்படுத்திக் கொள்ளுங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் சுவாமி. இந்த மாதிரி வந்து திருமணம் நிச்சயமாகி நிக்கிறது அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயமாக தான் இருக்கு. இந்த மாதிரி திருமண தடைகள், திருமணம் நிச்சயமாகி நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு சூழல், ஏதாவது ஒரு காரணங்களால தடைப்பட்டு போறது அப்படிங்கிறது, இது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வா நம்மளுடைய அமாவாசை பரிகார பூஜை அமையுமா? நிச்சயமாமா. ஜாதக ரீதியாக அவங்களுக்கு பித்ருக்கள் கடன் இருக்கும், ஸ்ரீதோஷம் இருக்கும், புரியுதுங்களா? அதுக்கப்புறம் நான் சொல்லியிருக்கேன் பூமி சாபம், இதெல்லாம் இந்த சாபங்களை பற்றிலாம் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது கிட்டத்தட்ட ஒன்றுலேருந்து ஒரு மணி நேரம் குறைந்தபட்சம், அதிகமாக 3 மணி நேரம் கூட ஆகும். அது அன்றைய நாளை பொறுத்து இருக்கு, புரியுதா? அந்த சாபங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கவலைகள் இல்லாதனால்தான் அவங்கள நேரில் வந்து பார்க்க சொன்னான். இந்த நிகழ்ச்சியில் சொல்லிட முடியாது, ஏன்னா எல்லா உண்மைகளும் டிவி நிகழ்ச்சியில் சொல்ல முடியாது. அப்போ உங்களுக்கு அது ரகசியமாக சொல்லப்பட வேண்டியது, அதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி சாபங்கள் இருக்கும்போது நிச்சயமாக தடைகள் வரும். இந்த மாதிரி தடைகளுக்கு தான் நம்ம அமாவாசை பரிகாரம் சொல்கிறோம். இந்த அமாவாசை பரிகாரம் என்பது நிரந்தர தீர்வு. இவங்களுக்கு திருமணத்துக்காக பரிகாரம் செய்ய சொல்ல, நிரந்தர தீர்வான அமாவாசை பரிகாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தடை என்பதே வராது எதிலையுமே. கண்டிப்பாக அதான் முக்கியம். திருமண தடை, குழந்தையின்மை, திருமணமானவொன்னு எதில் கஷ்டம், குழந்தைலன்னா கஷ்டம், குழந்தை பிறக்கிறதுல கஷ்டம், அந்த குழந்தை நல்ல குழந்தையாக பிறக்கும். ஒரு தாய் பார்த்தீங்கன்னா வயிற்றில் குழந்தை வச்சுக்கும், இது ஊனம் இல்லாமல் பிறக்கணும், நல்லா பிறக்கணும்னு வேண்டிப்பாங்க, குடும்பமே வேண்டிக்கும். ஆனால் நம்ம பரிகார தாயத்து கணவனும் மனைவியும் சேர்ந்து இருந்தால், ரெண்டு பேரும் சேர்ந்து தாயத்து போட்டிருந்தாங்கன்னா நிச்சயமாக அந்த குழந்தை ஊனமாக பிறப்பதில்லை, எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் தயவு செய்து திருமணத்திற்கு முன்னாடி பரிகாரங்களை செய்துவிட்டு திருமண முயற்சி எடுத்தால் இந்த தடை வராது. அந்த பெண்ணுக்கு எவ்வளோ வேதனை இருக்கும், ஒரு தடை வந்திருக்கே ஒரு நிற்கிதே, அவங்க அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ வேதனை இருக்கும், அந்த பெண்ணுக்கு எவ்வளோ வேதனை இருக்கும், அப்பா அம்மாவுக்கு நிச்சயமாக திருமணம் ஆகலைன்ற வேதனை இருக்கும், அந்த பெண்ணுக்கு எவ்வளோ வேதனை இருக்கும், திருப்பி இன்னொரு நிச்சயம் பண்ணும்போது இதுவாது நடக்குமான்னு எவ்வளோ சந்தேகம் இருக்கும், அந்த பெண்ணுடைய வேதனையை யாரும் தீர்த்து வைக்க முடியாது. அதனால் தயவு செய்து பிள்ளைகளை பெற்றவர், அது ஆண் பிள்ளையாக இருக்கட்டும் பெண் பிள்ளையாக இருக்கட்டும், யார் எந்த குழந்தையை பெற்றிருந்தாலும் கூடுமானவரையும் ஒரு பிள்ளைகளாக இருக்கக்கூடிய வீட்டில், ஆண் பிள்ளையாக இருக்கட்டும் பெண் பிள்ளையாக இருக்கட்டும், எந்த பிள்ளைகளாக இருந்தாலும் திருமணத்திற்கு முன்னாடி பரிகாரங்களை செய்து விட்டு திருமண முயற்சி எடுங்க, தடை வராது, நல்ல வாழ்க்கை அமையும். ஏன்னா திருமணத்திற்கு பின்னாடி வரக்கூடிய பிரச்சனை எவ்வளோ இருக்குது, அந்த பிரச்சனைக்கெல்லாம் யாராலையும் வந்து தீர்வு சொல்ல முடியும். என்ன தான் நம்ம வெளியிலேருந்து தீர்வு சொன்னாலும் வாழக்கூடியவர்கள் அவர்கள், அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனையை அவங்க யாரும் தீர்த்து வச்சாலும் அந்த மன ஒத்துமையோடு வாழணும்னா ரொம்ப கஷ்டம். அதற்கு தீர்வு என்பது நிரந்தர தீர்வான அமாவாசை பரிகாரத்தை நீங்கள் முயற்சி செய்யுங்கள். அதற்கு முன்னாடி முதல் அந்த அமாவாசை பரிகார பூஜை செய்யணுன்னா ராகுகால பூஜை செய்யணும். ராகுகால பூஜைனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். செய்ததுக்கு அப்புறம் தான் இந்த பரிகாரத்தை பற்றி தெரியணும். அதுக்கு நீங்கள் ஒரு முறை ஜாதகத்தை நேரில் பாருங்கள். பார்த்து விட்டு அதுக்குண்டான முயற்சியெல்லாம் நான் சொல்லி தருவேன். அதுக்கப்புறம் பிடிக்கும் போது செஞ்சுக்க வேண்டியதான். சரியா? கண்டிப்பா சுவாமி. இந்த தருணத்துல பாதகமலம் பற்றிய தகவல்களை நம்ம நேயர்களுக்கு கொடுத்துருந்தோம். நேயர்களே, பாதகமலம் பற்றிய தொகுப்பு இதோ உங்களுக்காக. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகள் வழங்கும் ஜெய் பிரத்யங்கரா பாத கமலம், அதர்வண வேதத்தின் தலைவி. இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் ஒரே மகா சக்தி ஜெய் பிரத்யங்கரா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் பாதம்தான் நமக்கு கதி என்ற ஒரே சிந்தனையோடு வழிபட்டு வந்தால் உங்கள் தடைகளையும் கஷ்டங்களையும் தவிட பொடியாக்கி அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் அள்ளி வழங்கும் அற்புத சக்தி அன்னை ஜெய் பிரத்யங்கரா. உலகத்திலேயே முதன் முறையாக கோடான கோடி பக்தர்கள் வாழ்வில் வெற்றி நடை போட, என்றும் நம்முடன் இருந்து வழிநடத்தி செல்ல, எதிரிகள் நம்மை நெருங்காதிருக்க, நவகிரக பிடியில் இருந்து நம்மை காக்க, தெய்வ சக்தி பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் ஜெய் பிரத்யங்கரா பாத கமலத்தை நமக்கு ஒரு ஆசானாக, ஒரு குருவாக, ஒரு முன்னோடியாக இருந்து வடிவமைத்து அருளியுள்ளார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கராதாச சுவாமிகள். மகா சக்தி படைத்த 6 அற்புத கிடைப்பதற்கு அரிய மூலிகைகளை கொண்டு தந்திர சாஸ்திர முறைப்படி உருவாக்கப்பட்டது ஜெய் பிரத்யங்கரா பாத கமலம்.
உங்கள் வாழ்வில் ஒளி பெற, நலம் பெற, வளம் பெற தை அமாவாசையை முன்னிட்டு அற்புதமான மூலிகைகள் வைத்து பூஜிக்கப்பட்ட ஜெய் பிரத்யங்கரா பாத கமலம் பிப்ரவரி 29 அன்று வழங்கப்படும். ஜெய் பிரத்யங்கரா பாத கமலத்தை வாங்கி அன்னையின் நல்லாசை பெற முன்பதிவு செய்ய வேண்டிய தொலைபேசி எண்கள் 9025233000 மற்றும் 9840086373. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. ஓம் நன்றாக குருவாழ்க, குருவே துணை. நான் மகாராஷ்டிராலேருந்து வந்திருக்கேன். 2 மாசமாக தான் சென்னையில் இருக்கேன். ஆக்சுவலி மகாராஷ்டிராவில் என் ஹஸ்பண்டுக்கு ஜாப் கொஞ்சம் அவ்வளோவா செட் ஆகலை. ஸோ ஆக்சுவலி நான் எதர்ச்சியாக இந்த டிவி ப்ரோக்ராம் பார்த்துட்டு ராகுகால பூஜை பண்ண ஆரம்பித்தேன். பாதகமலமும் வாங்கினேன். ஸோ அது பண்ண ஆரம்பித்து 1 இயர்லேயே என் ஹஸ்பண்டுக்கு இங்கேயே எங்கள் ஹோம் டவுன்லேயே சென்னையிலே வந்து வேலை கிடச்சி, நல்ல வேலை கிடச்சி லாஸ்ட் மந்த் தான் நாங்கள் இங்கே செட்டில் ஆயிருக்கோம். ஸோ இங்கே திரும்பி வருவோமா அப்படின்றதே எங்களுக்கு ஒரு இதுவாக இருந்தது. பட் ஆனால் வந்து டைமுக்கு எங்களுக்கு வந்து ஒரு நல்ல வேலை கிடச்சி என்னோடய ப்ரேயர்ஸ் ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. ஸோ இந்த பூஜை பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா உடனே எனக்கு 1 இயர்லேயே எனக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லோரையும் இந்த பாதகமலமும் ராகுகால பூஜை பண்ணி அவங்கவுங்க கஷ்டத்தை வந்து சீக்கிரம் சரியாயிடணுன்றது நான் வேண்டிக்கிறேன். ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. ஜெய் பிரத்யங்கரா மகிமை விழா. ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகள் உபதேசித்து ஜெய் பிரத்யங்கரா தினசரி ராகுகால பூஜை மற்றும் ஜெய் பிரத்யங்கரா பாத கமல பூஜை செய்து அதனால் ஏற்பட்ட அற்புத அனுபவங்களை சுவாமிகளிடம் பகிர்ந்து கொள்ள ஓர் அரிய வாய்ப்பு. பிப்ரவரி 29 காலை 7 மணியிலிருந்து அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் அனைவருக்கும் ஜெய் பிரத்யங்கரா மூல மந்திர உபதேசம் மற்றும் தை அமாவாசையில் வைக்கப்பட்ட தெய்வ வசிய மூலிகை வழங்கப்படும். முன்பதிவு செய்து கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9025233000 மற்றும் 9840086373. அமாவாசை பரிகார பூஜை வரும் ஜனவரி 24 தை அமாவாசை அன்று நடைபெற உள்ள சிறப்பு பரிகார பூஜையில் கலந்து கொள்ள விரும்புவோர் ஒருமுறை ஜாதகம் பார்த்து முன்பதிவு செய்து கொள்ளவும். 9025233000 மற்றும் 9840086373. இந்த நேர்களை பாதகமலம் மற்றும் ராகுகால பூஜைகளை தொடர்ந்து செய்யறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகளை பார்த்திருப்பீங்க. இந்த மகிமைகள் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நடக்கணும் அப்படின்னா நம்மளும் தொடர்ந்து பாதகமலம் மற்றும் ராகுகால பூஜைகளை செய்துட்டு வரணும். சுவாமிகள் அவர்களை நேரடியாக பார்க்கணும்னு நிறைய பேர் விருப்பப்படுறீங்க. நீங்க எல்லாருமே 9025233000 மற்றும் 9840086373 இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு சுவாமிகள் அவர்களை நேரடியாக பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம். நம்மளுடைய ஜாதகத்தை ஒருமுறை நேரடியாக பார்க்கறது மூலியமா இத்தனை நாள் நமக்கு இருந்தக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் என்ன காரணம், அதுல இருந்து வெளிவருவதற்கான தீர்வுகள் என்னென்ன அப்படின்னு சுவாமிகள் அவர்கள் நமக்கு ரொம்பவே பிரத்யேகமாக தெளிவாக சொல்லுவாங்க. அது கட்டாயம் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். வருகிற பிப்ரவரி 29 சுவாமிகள் அவர்கள் பாதகமலம் கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாங்க. அன்றைய தினமே மகிமை விழாவும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க. பாதகமலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே உங்களுடைய முன்பதிவுகளை தொடர்ந்து செய்துட்டு வரலாம். நம்ம தொடர்ந்து பேசலாம் சுவாமி. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பாதகமலம் வந்து நம்ம வந்து 29 கொடுக்கிறோம். அன்றைக்கே வந்து நீங்க மகிமை விழாவும் ஏற்படுத்திருக்கிறீங்க. இந்த மகிமை விழாவை பத்தி ஒரு வார்த்தை. நிச்சயமா, மகிமை விழா என்பது அம்பாளுடைய புகழை பேசுவது. இப்ப இந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் கொடுக்கறோம், பேசுறோம், வராங்க. ஆனா அவங்க தெளிவா இன்னும் நிறைய விஷயங்கள் பேசணும். அங்க வந்து 1.5 மணி நேரம் பேசுறவங்க இருக்காங்க, 20 நிமிஷம் பேசுறவங்க இருக்காங்க, 1 மணி நேரம் பேசுறவங்க இருக்காங்க. அதெல்லாம் நம்ம நிகழ்ச்சியில மொத்தமா போட முடியாது. அதுக்குன்னு ஒரு நிகழ்ச்சியை தனியா நடத்தணும், மகிமை விழான்னு. அதனால் அந்த மகிமை விழாவில் நீங்கள் கலந்துக்கும்போது அவள் முன்னாடி அவளால் நடந்த பெருமைகளை சொல்ல போகிறீங்க. நானும் அங்கே இருக்கிறேன். அப்போ அவள் முன்னாடி சொல்லும்போது அம்பாள் நம்மளை பார்க்குறான். இந்த புகழை எல்லாம் அவளுடைய புகழை அவளுடைய சன்னிதானத்தில் சொல்லும்போது இன்னும் அதிகமாக நன்மைகள் நமக்கு நடக்கும். இந்த மகிமை விழாவில் நீங்கள் கலந்து கொள்வதற்கு கலந்து கொண்டு மகிமையை தெரிவிச்சிங்கன்னா
அம்பாளுடைய மூல மந்திரம் உங்களுக்கு அன்று உபதேசிக்கப்படும். இது எந்த புஸ்தகத்திலையும் இல்லை, அம்பாள் எனக்கு கொடுத்தது. இந்த ஒரு மூல மந்திரத்துக்காகவே நீங்கள் எல்லா மகிமையும் பகிர்ந்துக்கணும். ஒன்று, அடுத்தது அம்பாளுடைய உருவம் பொறித்த மற்றும் ஸ்ரீசக்கரம் பொருந்திய காயின் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூலிகை, தெய்வ வசிய மூலிகை கொடுக்குறேன். இந்த மூணுமே ஒரு பெரிய சொத்து, கண்டிப்பாக இது இருந்தாலே வீட்டில் பல நன்மைகள் நடக்கும். அதனால் இந்த மந்திரமும் முக்கியம், மூலிகையும் முக்கியம், காயினும் முக்கியம். இது மூணும் உங்களுக்கு ஒன்றா கிடைக்கக்கூடிய நாள் மகிமை விழா. இதற்கு எந்த கட்டணமும் கிடையாது, நீங்கள் எல்லாரும் வந்து கலந்துக்கலாம். காலையில் 7 மணிலேருந்து நடக்கும், பிப்ரவரி 29ஆம் தேதி. அதனால் முன்னாடியே பதிவு செய்து கொள்ளும். உங்கள் பெயர், ராசி, நட்சத்திரம், நீங்கள் வந்து சொல்லக்கூடிய இடம் ஜெய்பிரத்திங்கிற அப்பிடம். புரியுதா? கண்டிப்பா சுமி, தொடர்ந்து பேசலாம். இன்னொரு நேர் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம் ஜெய்பிரத்திங்கிற நேரம், யாரெங்கிருந்து பேசுறீங்க? என் பேர் அனுஷியா, நான் ஈரோட்ல இருந்து பேசுறேன். சரிங்கம்மா, உங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லிட்டு சுவாமிகள்ட்ட பேசுங்க. ராசி விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம். சுவாமிகள்ட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. வணக்கம் சுவாமிஜி. வணக்கம்மா. எங்களுக்கு வந்து ஒரு 15 வருஷமா கடன் இருக்கு. கடன் வாங்கி வாங்கி திரும்ப திரும்ப கடன் வந்துகிட்டே இருக்கு. சரி, இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன பண்றதுன்னு சொல்லுங்க சுவாமி. சரிம்மா, இது நம்ம நிகழ்ச்சியை முதல் தடவையா பாக்குறீங்களா இது? ஆமா சுவாமிஜி. சரிம்மா, நீங்க இந்த நிகழ்ச்சியில ராகுகால பூஜையை பத்தி போடுவோம் பாருங்க. இந்த ராகுகால பூஜையை வாழ்க்கையில ஒரு தடவை ஆரம்பிச்சிட்டிங்கன்னா போதும், உங்க கடனெல்லாம் ஓடி போயிடும். சரியா? அம்பாள் ஒருத்தி இருந்தாலே போதும், நமக்கு கடனால பிரச்சனையே வராது. ஏன்னா கடன் பட்டுட்டோம்னா எப்படி கலங்குறோம்னு கடன் பட்டவங்களுக்கு தான் தெரியும். புரியுதா? கலங்கினா யாரும் வந்து பக்கத்தில் நிற்க மாட்டாங்க. பைசா இல்லைன்னா சொந்த பந்தமே நம்மளை விட்டு விலகி போயிடும். புரியுதா? அதனால அந்த விஷயங்கள் எல்லாம் மாறுவதற்கு அம்பாளுடைய சக்தி வாய்ந்த ராகுகால பூஜை, எளிமையான ராகுகால பூஜையை ஒரு தடவை ஆரம்பிங்க வீட்டில். சரியா? அதை பத்தி நம்ம அலுவலகத்துக்கு தொடர்பு கொள்ளுங்க, சொல்லி தருவாங்க. இந்த நிகழ்ச்சியை முழுமையா பாருங்க, இந்த நிகழ்ச்சியை முடியும் தருவாயில ராகுகால பூஜையை பத்தி போடுவோம். புரியுதா? அப்படி இல்லைன்னா ஜெய்பிரத்திங்கிரா டிவின்னு யூடியூப் சேனல்ல போய் பாருங்க, ராகுகால பூஜையை பத்தி என்னென்ன சொல்லியிருக்கோன்றது தெரியும். புரியுதா? டெய்லி செய்ய ஆரம்பிச்சுட்டு நீங்க வந்து கடனை கொடுக்கக்கூடிய கிழமை செவ்வாய்க்கிழமையா பார்த்து கொடுங்கம்மா. எந்த பேங்க்ல வாங்கியிருந்தாலும் சரி, வட்டியா வெளியில வாங்கியிருந்தாலும் சரி, போய் கொடுக்கக்கூடிய நாள், கட்டக்கூடிய நாள் செவ்வாய்க்கிழமையாக கொடுத்துட்டு வாங்க. உங்கள் கடன் எத்தனை எவ்வளோ அளவு இருக்கோ அதை விட கம்மியாகிறது கொஞ்சம் 21 செவ்வாய்க்கிழமைக்குள்ளே மாற்றங்கள் வரும். புரியுதா? இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாங்க. செவ்வாய்க்கிழமையில கோமாதாவுக்கு உணவு கொடுப்பதும். புரியுதா? அதுக்கப்புறம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம், வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேருடைய ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு கோமாதாவுக்கு உணவு கொடுக்கணுமா. புரியுதா? உணவுனா என்ன? அகத்திக்கீரை, என்ன அருகம்புல், வாழைப்பழம். சரியா? இதை மட்டும் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. ராகுகால பூஜை இன்றிலிருந்து நீங்க ஆரம்பிக்கக்கூடிய நாள் செவ்வாய்க்கிழமையா ஆரம்பிக்கணும். சரியாம்மா? அது ஆரம்பிச்சிட்டீங்கனால நிச்சயமா ஒரு 3 மாதம் 6 மாதம் அதிகபட்சமாக, அதுக்கப்புறம் உணர்ந்ததுக்கு அப்புறம் பாதகமலம் வாங்கி வைங்க. பாதகமலம் வாங்கி வச்சா எல்லா கடனும் ஓடி போயிடுமா. நல்லா இருங்கம்மா. ஜெயபிரதீங்க, அழைத்ததுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம் சுவாமி. இப்போ வருகிற 24ஆம் தேதி வந்து அமாவாசை வர இருக்கு. இந்த அமாவாசையினுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுங்க. நிச்சயமாம்மா, சிறப்பு என்பது தை அமாவாசை. இப்போ அமாவாசைனாலே சிறப்பு, தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மகாளி அமாவாசை சொல்கிறோம். இந்த அமாவாசையில் என்ன விசேஷம்னா, திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார். புரியுதுங்களா? அந்த நாட்களில் 9:57 ஆகிறார். அந்த நேரத்தில் நம்மளுடைய பீடத்தில் சனி பெயர்ச்சி யாகம் நடைபெறும் திருக்கணித பஞ்சாங்கப்படி. அந்த நாளில் நமக்கு அமாவாசை வருவதனால் சனி பகவான் தான் முக்கிய காரணம் நம்மளுடைய கர்மாவுக்கு. கண்டிப்பாக ஜாதகத்தில் முக்கியமாக கர்மாவுகளை பற்றி சொல்லும்போது சனி பகவானை வைத்து கண்டிப்பாக கணிக்கிறாங்க எல்லாரும். நம்ம கர்மாவை பற்றி எடுக்கிறதுல சனி பகவான் ரொம்ப முக்கியம். அதில் நீங்கள் வந்து நேரில் வந்து பார்க்கும்போது எல்லாமே சொல்லுவோம். அந்த நாளில் அமாவாசையும் சனிப்பெயர்ச்சியும் சேர்ந்து வருது. இந்த சனிப்பெயர்ச்சி நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். திருக்கணித பஞ்சாங்கப்படி உலகமெங்கும் கடைபிடிக்கக்கூடிய முறை திருக்கணிதம் தான். அதனால் திருக்கணித முறைப்படி சனிப்பெயர்ச்சி 24/1/2020 அந்த நாளில் 9:57 வெள்ளிக்கிழமையில் நடக்குது. அந்த நாள் தான் தை அமாவாசை. இந்த அமாவாசையை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் யாரெல்லாம் முன்கூட்டியே ஜாதகம் பார்த்துருக்கிறவர்கள். இன்னைக்கு பார்க்குறவங்க எல்லாருமே ஜாதகத்தை ஒரு முறை நேரில் வந்து பார்த்துட்டு பரிகாரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த நாளுக்கு பதிவு பண்ண முயற்சி செய்யுங்கள். அது இன்னும் அதோடைய விசேஷ தன்மைகளை இன்னும் நேரடியாக வரும்போது விளக்கம் கொடுக்குறேன். இது ஒன்றை வச்சுக்கோங்க. சனிப்பெயர்ச்சியும் இருக்குது, அமாவாசையும் இருக்குது. அமாவாசை அன்னைக்கு சனிப்பெயர்ச்சி வருது, பெரிய பெரிய விசேஷம். அந்த நாளில் நம்மக்கிட்ட என்ன விசேஷம்னா,
தை அமாவாசை பரிகாரம் தான் விசேஷம். அந்த பரிகாரத்திற்கு நீங்கள் ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து அந்த நாளை பதிவு செய்து கொள்ளுங்கள். அன்னைக்கு நிறைய பேர் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போத்துலேருந்தே. ஆனால் அது முக்கியமாக ஏற்கனவே ஜாதகம் பார்த்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். சரியாம்மா? கண்டிப்பாக சுவாமி. நம்ம தொடர்ந்து வந்து இவ்வளோ ஒரு சிறப்புமிக்க இந்த அமாவாசையை பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு நேரத்தை பேசிட்டு இருக்கலாம். வணக்கம், ஜெயபிரதங்கிற நேரம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? மேம், நான் பொத்தேரியிலேருந்து கவிதா பேசுகிறேன். சரிங்கம்மா, உங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. சிம்ம ராசி மக நட்சத்திரம். சுவாமிகள்கிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. ஓம் நன்றாக குருவாழ்க குருவேசனை. ஜெய் பிரதிங்கரே. ஜெய் ஜெய் பிரதிங்கரே. ஜெய் பிரதிங்கரே. சொல்லுங்கம்மா. சுவாமிஜி, நான் பிப்ரவரி மாதம் தான் ஃபர்ஸ்ட் நான் பார்த்தேன். சரிம்மா. ராஜ் டிவியில். சரிம்மா. அதாவது பசங்க ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வந்து நியூஸ் சேனல் இருக்கும், அதை ஆஃப் பண்ணிட்டு எப்படியும் போயிடுவேன். அன்னைக்கு எதார்த்தமா அப்படி மாத்தும் போது ராஜ் டிவி அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தேனே நான் அந்த ப்ரோக்ராமை. சரிம்மா. பார்க்கும் போது அன்னைக்கு ரொம்ப கஷ்டத்துல இருந்தான் போய் சொல்ல முடியாத ஒரு முடிஞ்சிட்டு எப்படிமா நான் வந்து சாமி கும்பிடுவேன், ஆனா எனக்கு நம்பிக்கையா இருக்க மாதிரி இருக்கு, ஆனா எப்படி நான் கும்பிடுறது, ஒண்ணுமே இல்லையே நான் வாங்கி கும்பிடுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது நான் டைலரிங் பண்ணுவேன். அப்ப ஒரு அம்மா வந்துட்டு கதவு தருனாங்க. என்னன்னு கதவு திறந்து பாக்குறேன், அவங்க வந்து ஒரு 10 பிளவுஸ் கொடுத்து 400 ரூபாய் காசையும் கொடுத்து அம்மா வச்சுக்க எனக்கு தச்சு பொறுமையா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நினைச்ச உடனே வேலை செஞ்சிருக்கா உங்களுக்கு? எப்படி ஜீர்ணிக்கவே முடியல, உண்மையா இது அப்படின்னு கூட தோணிச்சு. நான் வந்து ஒவ்வொரு கோயிலும் போய் அழுதுருக்கேன். ஒரு 4.5 வருஷமா என் ஹஸ்பண்ட் வந்து வேலை இல்லாம முன்னாடி நல்லா இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த ஜுவல் எல்லாமே அடவ வச்சு 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 ஒண்ணுமே இல்லாத ஒரு நிலைமையில இருந்தோம். அப்ப உடனே எல்லாமே வாங்கிட்டு வந்துச்சு. அன்னைக்கே விளக்கு ஏற்றி சாமி கூட ஆரம்பிச்சேன். சரிம்மா. கோயில் கும்பாபிஷேகம் சிவன் கோயில்ல நடந்துச்சு பாத்தீங்களா? சரிம்மா. அன்னைக்கு நீங்க உங்க போஸ்டர் எல்லாம் போட்டுருந்துச்சு, வந்தும் என்னால பாக்க முடியல, ரிட்டர்ன் வந்துட்டேன். அப்ப வந்து எங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து நம்பிக்கை இல்ல. பூஜை மட்டும் விடவே இல்ல, டெய்லி பண்ணுவேன். பண்ணிட்டே இருக்கும் போது கரெக்டா மே மாசம் அவருக்கு வந்து ஜாப் கிடைச்சிச்சு. சரிம்மா. நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணிருந்தாங்க முன்னாடி. ஆனா இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மூலமா தான், அந்த ஃப்ரெண்ட் 10 வருஷமாக்கு மேலவே தெரியும் அவங்கள. அந்த வேலை எப்படி கிடைச்சிதுன்னு பாருங்க. அந்த இன்னொரு அந்த பையன் வந்து அம்மா போட்டு போயிட்டாரு, அந்த கேப்ல இவர் கொண்டு போய் அங்க சேர்த்தாங்க. அங்கதான் எனக்கு ரொம்ப ஒரு இதுவா அனுச்சே. சரிம்மா. அம்மா நீ என் கூடவே இருக்க. எனக்கு நெகட்டிவ் தாட்ஸ் நிறையவே இருக்கும். என் ஹஸ்பண்ட் கூட அடிக்கடி அதேதான் சொல்லுவாங்க, நீ பாத்துக்கோ என்னால முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அழுவேன், இப்படி எல்லாம் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து இப்ப வரைக்கும். அதுக்கப்புறம் நீங்க ராகு கால பூஜை இது நவராத்திரி பூஜை கோயில்ல பண்ணீங்க இல்லையா, அதுல 4வது நாள் பூஜைக்கு நான் வந்தாங்க. சரிம்மா. கோயிலுக்கு வந்தேன், போய் பாக்கலாம் இவ்வளவு இது இருக்குன்னு. அன்னைக்கு ஆனா உண்மையிலே 200 ரூபாய் தான் இருந்துச்சு. 200 ரூபாய் வச்சுட்டு என் ஹஸ்பண்ட் சொன்னாரு, இந்த வாரம் ஃபுல்லா அதுதான் வச்சு போட்டணும், இப்பக்கி போட்டோ எல்லாம் ஒண்ணு என்கிட்ட போட்டோ எல்லாம் எதுவுமே கிடையாது. சும்மா ஜெய் பிரத்தீங்களே ஜெய்ஜெய் பிரத்தீங்களே அதை மட்டும் தான் சொல்லுவேன். என்னைக்கு டேட்ஸ் இருக்கோ அதை மட்டும் தான் வச்சுப்பேன். அப்படி எல்லாம் கும்பிட்டேன், எதா இருந்தாலும் எதுவும் அன்னைக்கு கும்பிட்டு அன்னைக்கு நைட்டே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே கும்பிட்டேன்னு சொன்ன பாத்தீங்களா, அன்னைக்கு நைட்டே வந்து அந்த பீடம் அப்படியே என் கனவுல வந்துச்சு, வந்து காட்சி கொடுத்துருக்கா. காட்சி கொடுத்தா அதே மாதிரி நான் வரும்போது பாக்குறேன், அப்படியே நான் அப்படியே கத்திட்டேன் ஒரு செகண்ட், அப்பா நான் பார்த்தது அப்படியே இருக்குப்பா கோவில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட. அதே மாதிரி அந்த 4வது நாள் ஹஸ்பண்டாவே நீ வா போலாம், நீ தானே சொல்வ பொழுதனைக்கும் போய் பாத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரவே கூட்டிட்டு வந்தாரு.
அங்க வந்துட்டு அப்ப வந்து என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, நீ வாங்க முடியுது அப்படின்னு. ஒரு பூ கூட கோயிலுக்கு வாங்கிட்டு வரல, சரிம்மா, ஒண்ணுமே வாங்கிட்டு வரல, வெறும் கையோட தான் வந்து அழுதானாங்க. சரிம்மா, நீங்க யாரும் பண்ண பண்ண அழுதுட்டே உட்காந்துருந்தேன் நானு. சரிம்மா, நீங்க வரும்போது ஒரு கை நிறைய எல்லாத்தையும் வாங்கிட்டு போமா அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. நான் உங்கள்ட்ட குங்குமம் வாங்கினேன், அப்ப வந்து தாம்பூலம் வாங்கிட்டு. நவராத்திரில எல்லாருக்கும் தாம்பூலம் கொடுப்போமா? அது வாங்கிட்டு போங்கன்னு. நல்ல தரிசனம் பார்த்துட்டு ரொம்ப நேரம் இருந்து சாமி கும்பிட்டு வந்தோம் சுவாமிஜி. உங்க ஆசீர்வாதம் எனக்கு வேணும். என் பொண்ணு 10th படிக்கிறா சுவாமிஜி. சரிம்மா, அவ வந்து நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ணணும். நிச்சயமா நல்ல மார்க் வாங்குவா. எப்படி நீங்க ஒண்ணுமே இல்லாத இருந்த வாழ்க்கையில இருந்து இன்னைக்கு எல்லாத்தையும் ஓரளவுக்கு கொடுத்துருக்கா, நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்துருக்கா, புரியுதா? அவளை நினைக்கும் போதே ஒரு தொழில் அமைச்சு கொடுத்துருக்கா. நல்லதெல்லாம் அம்பாள் செஞ்சுக்கிட்டே இருப்பா எப்பயுமே தொடர்ந்து, சரியா? அவ கூட இருந்தால் எதையுமே சாதிக்க முடியுமா? முதல் தைரியத்தை கொடுப்பா, அந்த தைரியத்தை தான் முதல் உங்களுக்கு கொடுத்துருக்கா. அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமையை கொடுப்பா. கணவனோட வரணும்னு நினைச்சீங்களே, அவரே உங்களை கூட்டு வந்தா இருப்பாருங்க. அதனால அம்பாள் நம்ம கூடவே இருந்து வழி நடத்துவாள், சரியா? நல்லா இருங்க. ஒருத்தராவது மீண்டு வந்தால் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும். நல்லா இருங்க, நல்லா இருங்க. ஜெய் பிரதீங்க, அழைத்ததுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. இந்த தருணத்துல ராகுகால பூஜை பற்றின தகவல்களை நம்ம நேயர்களுக்கு கொடுத்துருவதில்ல. நேயர்களே, ராகுகால பூஜை பற்றின தொகுப்பு இது உங்களுக்காக. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. அதர்வன பத்ரகாளியான ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா தேவிக்கு உகந்த ராகுகால வேளையில் தினசரி தீபம் ஏற்றி பூஜை செய்வதில் பல சூட்சும ரகசியங்கள் அடங்கியுள்ளது என்பதால் பூவுலகில் வாழும் மக்கள் அனைவரும் இன்புற்று வாழ உலகில் முதன் முறையாக வேறு எவரும் கூறாத எளிய தீப வழிபாட்டு பூஜை முறையை துன்பப்படும் பக்தர்களுக்காக எடுத்துரைத்து வருகிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கராதாச சுவாமிகள். ஒவ்வொரு நாளும் ராகு காலத்தில் அம்பாளுக்கு 2 நெய்தீபம் ஏற்றி 1 டம்ளரில் தண்ணீர், 1 டம்ளரில் பானகம் வைத்து 1 கிண்ணத்தில் கொட்டை நீக்கிய பேரிச்சம்பழம் 2 அத்துடன் 2 சொட்டு தேன் விட்டு அதை பூஜையில் வைத்து உங்கள் வேண்டுதல்களை நினைத்து கொண்டு 108 முறை ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே என்னும் மந்திரத்தை ஜெபித்த பிறகு ஊதுபத்தி காட்டி, நெய்வேத்தியம் காட்டி, கற்பூர ஆரத்தை காட்டி நமஸ்காரம் செய்ய வேண்டும். இன்று பூஜைக்கு வைத்த பொருட்களை மறுநாள் ராகுகால பூஜைக்கு முன் குடும்பத்தில் உள்ள அனைவரும் உட்கொள்ள வேண்டும். ராகுகால வேளையில் முடியாதவர்கள் காலை அல்லது மாலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் செய்யவும். இதே முறையை நாள்தோறும் பின்பற்ற வேண்டும். தொடர்ந்து செய்து வந்தால் அம்பாளின் அனுக்கிரகமும் சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் பெறலாம். இந்த ராகுகால பூஜை செய்து பயன் பெற்றவர்கள் ஏராளம். நீங்களும் உங்கள் வீட்டில் ராகுகால பூஜை செய்து வீட்டில் நடக்கும் அற்புதங்களை உணரலாம். ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை அஷ்டமி அன்று நடுநிசி, பிரத்யங்கரா ஹோமம் மற்றும் தேய்பிறை சதுர்தசி அன்று சர்வ அமாவாசைக்கு முதல் நாள் ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் நடைபெறும். அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளையும் குருவின் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பெறவும். அனுமதி இலவசம். பிரத்யங்கரா மகிமை விழா
ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகள் உபதேசித்த ஜெய் பிரத்யங்கரா தினசரி ராகுகால பூஜை மற்றும் ஜெய் பிரத்யங்கரா பாத கமல பூஜை செய்து அதனால் ஏற்பட்ட அற்புத அனுபவங்களை சுவாமிகளிடம் பகிர்ந்து கொள்ள ஓர் அரிய வாய்ப்பு. பிப்ரவரி 29 காலை 7 மணியிலிருந்து அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் அனைவருக்கும் ஜெய் பிரத்யங்கரா மூல மந்திர உபதேசம் மற்றும் தை அமாவாசையில் வைக்கப்பட்ட தெய்வ வசிய மூலிகை வழங்கப்படும். முன்பதிவு செய்து கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9025233000 மற்றும் 9840086373. அமாவாசை பரிகார பூஜை வரும் ஜனவரி 24 தை அமாவாசை அன்று நடைபெற உள்ள சிறப்பு பரிகார பூஜையில் கலந்து கொள்ள விரும்புவோர் ஒருமுறை ஜாதகம் பார்த்து முன்பதிவு செய்து கொள்ளவும். 9025233000 மற்றும் 9840086373. என்ன நேயர்களே, ராகுகால பூஜை எப்படி செய்யணும் அப்படின்னு சுவாமிகள் சொன்ன அந்த முறையை பார்த்திருப்பீங்க. சுவாமிகள் சொன்ன அதே முறையை பின்பற்றி தினம்தோறும் நம்மளுடைய வீடுகளில் ராகுகால பூஜையை செய்துட்டு வந்தோம் அப்படின்னா கட்டாயம் நம்மளுடைய வாழ்க்கையில ஐஸ்வர்யம் நீடிக்கும். சுவாமிகள் அவர்களை நேரடியாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே 9025233000 மற்றும் 9840086373 இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு சுவாமிகள் அவர்களை நேரடியாக பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம். வெளியூர் வெளி நாடுகள்ல இருக்கிறவங்க நேரடி பார்க்க முடியாத சூழல் இருக்கிறவங்க மட்டும் போன் அப்பாயின்மெண்ட்ஸையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். வருகிற பிப்ரவரி 29 பாதகமலம் கொடுக்கிறதா சுவாமிகள் சொல்லியிருக்கிறாங்க. அன்றைக்கே மகிமை விழாவும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க. பாதகமலம் வாங்கணும் நினைக்கிறவங்க எல்லாருமே உங்களுடைய முன்பதிவுகளை தொடர்ந்து செய்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம வருகிற இந்த மாதம் 24 அதாவது ஜனவரி 24 அமாவாசை வருது. அன்றைய தினத்துல அமாவாசை பரிகார பூஜைகள் செய்யணும் நினைக்கிறவங்களும் அன்றைய நாளை வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம். நம்ம வந்து தொடர்ந்து பேசலாம் சுவாமி. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நியூ இயர் அதாவது புத்தாண்டு வருது. இன்னும் வந்துட்டு நாளைக்கு வந்து புத்தாண்டு வர இருக்கு. இந்த புத்தாண்டுல வந்து நம்மளுடைய பீடத்துல வந்துட்டு என்ன மாதிரியான சிறப்பு பூஜைகள் இருக்கு, நம்மளுடைய அடியார்கள் என்ன சிறப்பு வழிபாடுகள் வந்து செய்யலாம் அப்படின்றத பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு நேரத்தை பேசிட்டு இருந்தா வணக்கம் ஜெயபிரதேங்கிற நேரம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் மேடம், நான் மதுரையில இருந்து அருண்குமார் பேசுறேன். சரிங்க சார், உங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லிட்டு சுவாமிகள்ட்ட பேசுங்க. மேஷ ராசி, அஸ்வினி நட்சத்திரம். சுவாமிகள்ட்ட பேசுங்க. சரி சொல்லுங்க. வணக்கம் சுவாமிஜி. வணக்கம். மதுரையில இருந்து அருண்குமார் பேசுறேன். அருண்குமார் சொல்லுங்க. சுவாமிஜி வந்து நிகழ்ச்சி பிற முந்தரே பாக்க சுவாமிஜி. சந்தோஷம். உங்களுடைய கேள்விகள் என்ன? திருமணம் ஆகி 10 அது சுவாமிஜி, இன்னும் குழந்தை பக்கமே இல்ல சுவாமிஜி. ஒரு குழந்தை வந்து அபார்ட் ஆயிடுச்சு சுவாமிஜி. சரி சரி. அதுல இருந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். ஒரு 8-9 வந்து தடங்களாவே இருக்கு. சரி, டாக்டர் ஏதாவது சொல்லிருக்காங்களா, குறைகள் ஏதாவது சொல்லிருக்காங்களா, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா இல்லையா? பாதகமலம் வாங்கி வைத்தாலோ இந்த ட்ரீட்மெண்ட் முறையில பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் பிறக்காது, இயற்கையா பிறக்கக்கூடிய குழந்தைகள் தான் பிறக்குது எல்லாருக்கும். புரியுதா? அதனால தயவு செய்து இன்றிலிருந்தோ இல்லைன்னா வரக்கூடிய நாட்கள்ல எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ ராகுகால பூஜையை ஆரம்பிங்க. சரியா? இந்த ராகுகால பூஜை செய்யக்கூடிய இடத்துல மாதுளம் பழத்தை வைத்து பூஜை செய்யுங்க. நெவேத்தியம் ஒரு மாதுளம் பழம் வச்சுக்கோங்க வீட்டில். எப்போ பூஜை செய்தாலும் வாரத்தில் ஒரு நாள், அது செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி நாட்களில் ஒரே ஒரு மாதுளம் பழம் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் வச்சுக்கோங்க. நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, மனைவி வீட்டில் இருக்காங்களா இல்லை ரெண்டு பேரும் வேலைக்கு போறீங்களா? இல்லை சுவாமிஜி, அவங்க வீட்டில். அவங்க வீட்டில் இருக்காங்கன்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமை அம்பாள் முன்னாடி ஒரே ஒரு மாதுளம் பழமோ இல்லை ரெண்டு மாதுளம் பழமோ வச்சு பூஜை செய்து ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கோங்க. மாதத்தில் ஒரு முறை ஏதாவது ஒரு மாதத்தில் ஒரு நாளாவது சண்டி ஹோமம் அஷ்டமி ஹோமத்துக்கு வாங்க. குறைந்தது ஒரு 3 செய்ய ஆரம்பிச்சிடும். செஞ்சு 3 கழிச்சு நிச்சயமாக அதுக்குண்டான மாற்றத்தை அம்பாள் நிச்சயமாக கொடுத்தே தீர்வாள். 15 குழந்தை இல்லாதவர்கள், 25 குழந்தை இல்லாதவர்கள், 8 10 புரியுதுங்களா? டாக்டரே கைவிட்டாங்க, குழந்தையே பிறக்காதுன்னு அவங்களுக்கே நம்பிக்கை போயிடுச்சு.
புரியுதுங்களா? மாதுளம் பழத்தை சாப்பிட்டோம், இந்த சண்டி ஓமம் அஷ்டமி போக்கி நிச்சயமாக குழந்தை கொடுப்பால். நீங்க வியாழக்கிழமையில மாதுளம் பழம் வச்சு பூஜை பண்ணிட்டு வாங்க போதும். மாதுளம் பழத்தை ரெண்டு பேரும் பிரிச்சு ஜூஸ் போடக்கூடாது, அப்படியே பிரிச்சு சாப்பிடணும், ஜூஸ் போட்டு குடிச்சிடக்கூடாது. புரியுதுங்களா? மாதுளம் பழத்தை சாப்பிடுவோம். இந்த சண்டி ஓமம் அஷ்டமி ஓமத்துக்கு வந்தீங்கன்னா மாதுளம் பழம் கொடுப்பேன். மாதுளம் பழம் கொடுக்கறேன்னா எல்லாரும் வந்தவொடனே மாதுளம் பழம் கேட்கறாங்க. முதல் ராவுகால பூஜையை ஆரம்பித்து ஒரு 21 நாள் அதை ஆகணும். அதுக்கப்புறம் மாதுளம் பழம் வாங்கி நம்மளுடைய பீடத்தில் வந்து ஓமத்தில் மாதுளம் பழம் வாங்கிட்டீங்கன்னா நிச்சயமாக 3-6 மாதத்துக்குள் குழந்தை உண்டாகும். சரியா? நீங்க முதல் ராவுகால பூஜை ஆரம்பிங்க. நிச்சயமாக குழந்தை செல்வத்தோட அடுத்த வருடம் நடக்கக்கூடிய மகிமையிலேயே வந்து பேசுவீங்க. புரியுதா? அதனால நிச்சயமா குழந்தை பாக்கியம் பிறக்கும். முதல் குழந்தை பெண் குழந்தையா இருப்போம். சரியா? என்ன மாதிரியான சிறப்பு வழிபாடுகள் சிறப்பு பூஜைகள் நம்மளுடைய பீடத்துல நடக்கிறது? நம்மளுடைய பீடத்துல புத்தாண்டு அன்னைக்கு ராவுகால கூட்டு வழிபாடுமா, புதன்கிழமை 12:30. அதனால எல்லாரும் அந்த நேரத்துல நீங்க எங்கெங்க இருந்தீங்களோ, முக்கியமாக நம்ம எல்லாரும் அன்றைக்கு ஒன்று சேரணும். ராவுகால நேரத்துல பிரத்திங்கிறானே அது ராவுகால நேரம். மற்ற நாட்களில் சில நேரங்களில் திங்கக்கிழமை வந்தால் 7:30 இருப்போம். எத்தனை மணிக்கு வந்தாலும் என்ன கிழமையில் வருதோ அந்த ராவுகால நேரத்தில் தான் நாங்கள் இருப்பேன். நான் முன்னாடியே இருப்பேன். ஆனால் ராவுகால நேரத்தில் கூட்டு வழிபாடு. என்ன கூட்டு வழிபாடு? நம்ம அடியார்கள், ஜெய்பிரத்திங்கிரா பீடத்தின் அடியார்கள் மற்றும் உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை பேரும் சகலவிதமான சௌபாகியங்களும் பெறணும் இந்த புத்தாண்டில் அப்படின்னு பிரார்த்தனை செய்வோம். எல்லாரும் எல்லா வளங்களும் நலங்களையும் பெற வேண்டும் என்று அவளிடம் ஒன்று கூடி பிரார்த்தனை செய்வோம். அது வர முடிந்தவர்கள் அத்தனை பேரும். இந்த புத்தாண்டில் நான் என்ன தரேன் அப்படின்னா, எல்லாருக்கும் 1 ரூபாய் காயின் குங்குமத்தோடு கொடுப்பேன். இது கிட்டத்தட்ட அம்பாள் அமைத்ததுலேருந்து அந்த பீடத்தில் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் பல வருடங்களாக. அதனால் எல்லாரும் வரலாம், 1 ரூபாய் காயினும் குங்குமம் கொடுப்பேங்க. அதனால் அவசியம் அதை வாங்கிட்டு போய் உங்களுடைய கேஷ் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அந்த கேஷ் பாக்ஸ் என்பது உட்டனில் இருக்கணுமே தவிர இரும்பில் இருக்கக்கூடாது. இல்லை சுவாமி, பீரோவே இரும்பு தான், உள்ளே ஒரு உடன் பாக்ஸ் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இது ரொம்ப எளிமையான விஷயம். மரப்பெட்டியில் வச்சுக்கணும் அந்த கேஷ் பாக்ஸ், அதில் போய் உள்ளே வச்சுருங்க, அவ்வளோதான். அன்று நம்ம கொடுக்கறது அந்த 1 ரூபாய் வந்து பல ரூபாயாக உங்களுக்கு பெருகும். அம்பாள் இது சொல்லி நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். புரியுதுங்களா? நானாக கொடுக்கல, பல வருடங்களாக கொடுத்துட்டு இருக்கேன். அதனால் எல்லோரும் அந்த புத்தாண்டு அன்னைக்கு மட்டும்தான் கொடுப்பேன். அதனால் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதேமாரி நம்ம வீட்டில் என்ன சுவாமி செய்யணும், அன்றைய ராவுகால பூஜையை சிறப்பாக வழிபாடு செய்யுங்க. ஒரு இனிப்பு செய்து வைத்து இல்லை கடையிலையாவது ஸ்வீட் வாங்கி வச்சு செய்யுங்க. அதுமாரி ராத்திரி கொண்டாட்டத்தை தவிர்த்துருங்க. நம்மளுடைய அடியார்கள் அத்தனை பேரும் இரவில் கோவில் போகாதீங்க. இந்த 12 மணி காலத்தில் கோவிலுக்கு போக வேண்டாம். அது நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இந்த புத்தாண்டே நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் கிடையாது. ஆனால் நடைமுறையில் இந்த தேதியை தான் நம்ம எழுதுறோம். புரியுதுங்களா? யார் பிறந்த தேதியை கேட்டால் 1980 சொல்கிறோம். அப்போ நீங்கள் வந்து சித்திரை மாதம் சர்வாரி வருடம்னு ஏதாவது வருட பேரை சொல்கிறோம். தமிழ் வருட பேரை சொல்கிறதில்ல, எந்த வருட பேரையும் சொல்கிறதில்ல. நம்ம எல்லாமே இதுக்கு பழகிட்டோம். அப்போ அதையும் நம்ம கொண்டாடி தான் ஆகணும். அதை நடுராத்திரியில் கொண்டாடாதீங்க. அதனால் தயவுசெய்து அதை தவிர்த்து விட்டு அந்த நேரத்தில் வீட்டில் இருங்க. அப்படி அந்த நேரத்தில் முழித்திருந்தால் அம்பாளுடைய பேரை சொல்லுங்கள், அவ்வளோதான். நீங்கள் கோவிலுக்கு போகிறேன், கோவிலுக்கு நான் எங்கேயாவது ஒரு இடத்துல பூஜை நடக்குதுன்னு போயிட்டு நம்மளை கஷ்டப்படுத்தி கூடாது. ஏதாவது ஒரு கூட்ட நெரிசலில் போய் கோயிலில் போய் அந்த ராத்திரியில் போயிட்டு பல பேருக்கு பல விபத்துகள் நடக்குது. வண்டி யாரும் ஒழுங்காக ஓட்டுறது அந்த நேரத்தில். அதனால் தயவு செய்து அந்த இரவு காலக்கு நடக்கக்கூடிய பூஜைகளுக்கு எதுவும் கலந்துக்காதீங்க. நம்ம பீடத்தில் நடக்கக்கூடியது நம்ம அடியார்கள் அத்தனை பேரும் ராவுகால கூட்டு வழிபாடில் கலந்துக்கோங்க. வீட்டில் கூட்டு வழிபாடில் நீங்கள் வீட்டில் எல்லாரும் சேர்ந்து கூட்டா அன்னைக்கு ஒரு 2 பேர் இருந்தாலும் 3 பேர் இருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் உட்காந்து பூஜை செய்யுங்க. வராதவங்கள கம்பல் படுத்தாதீங்க, சில பேருக்கு பிடிக்காது. இன்னொரு விஷயம், அன்று இந்த புத்தாண்டு ஆரம்பிக்குது, நம்ம கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கத்தை விடுவோம். எது கெட்ட பழக்கம் என்பது உங்களுக்கு தெரியும். சில பேருக்கு அதிகமாக காப்பி குடிச்சிட்டு இருப்பாங்க, அது கூட கெட்ட பழக்கம் தான். அது போல நமக்கு இருக்கக்கூடிய பிடித்த விஷயம், கெட்ட விஷயம் நம்மளை பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க, அந்த கெட்ட விஷயம் அதை விடணும். அதான் பிடித்த விஷயம்ன்ற அதை விட்டுட்டு வருடத்துல ஒவ்வொரு முறை நீங்க விடணும். ஒன்று உங்க பிறந்த நாளில் விடலாம். இந்த பிறந்த நாள்லேருந்து நான் ஒரு கெட்டதை விட்டுட்டேன் அப்படின்லாம் இல்லை. ஆங்கில
புத்தாண்டு அன்னைக்கு இல்லை தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு இந்த மாதிரி ஏதாவது நாள் விட அம்பாள் உங்களிடம் நெருங்கி வருவாள். அது எது கெட்டது என்பதை நீங்கள் தீர்மானம் செய்து விடுங்க. சரியா? நம்ம பீடத்தில் கூட்டு வழிபாடு நடக்குது, அவசியம் கலந்து கொள்ளுங்கள். அந்த ஒரு ரூபாய் நாணயம் குங்குமத்தில் வைத்து கொடுக்குறேன், அம்பாளிடம் இருந்து எடுத்து எடுக்கப்பட்டது, அதை நீங்கள் பெற்றுக்கொண்டு போகும்போது இந்த வருடம் முழுதும் உங்களுக்கு செல்வ செழிப்போடு அம்பாள் கொடுத்துருவா. சரியா? நம்ம வந்து தொடர்ந்து பேசலாம் சுவாமி, அதுக்கு முன்னாடி இன்னொரு நேரம் பேசிட்டு வந்துடலாம். வணக்கம் ஜெய் பிரதிங்கிற நேரம், யாருங்க இருந்து பேசுறீங்க? நான் அம்பத்தூர்ல இருந்து பேசுறேங்க. என் பேர் புஷ்பா. சரிங்கம்மா, உங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. அஸ்த நட்சத்திரம் கன்னி ராசி. சுவாமிகள்ட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. வணக்கம் குருஜி. வணக்கம். ஓம் நன்றாக குருவாழ்க, குருவே துணை. எனக்கு இந்த முறை ராகுகால பூஜை முறை வழிமுறைகள் காட்டி நான் அந்த பூஜை செஞ்சு நிறைய நன்மைகள் அடைஞ்சிருக்கேன். அப்புறம் பாதகமலம் வாங்கி அதுலயும் பயன் அடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கேன். கண்டி ஓமம் பூஜை அஷ்டமி பூஜையிலும் கலந்துகிட்டேன். என் குடும்பத்துல எனக்கு என் கணவருக்கு அமாவாசை பரிகாரம் பூஜை செஞ்சுட்டு நல்ல பலன் அடைஞ்சிருக்கேன். என் மகனுக்கும் அமாவாசை பரிகார பூஜை முறையும் செஞ்சுட்டு அவனும் வாழ்க்கையில நல்ல முறையில வந்துட்டு இருக்கான் குருஜி. அதே போல அவனும் ராகுகால பூஜை பண்ணிட்டு இருக்கான் குருஜி. அதுலயும் அவனுக்கு நல்ல வழிமுறைகள் கிடைச்சி வேலையிலயும் ஒரு நல்ல இது முன்னேற்றம் ஆயிட்டு இருக்கு. குடும்பம் வந்து இப்போ மிகவும் சந்தோஷமா இருக்கு. நீங்க இது அதே போல என் மகளிடமும் நல்ல முன்னேற்றம், அவளுக்கும் அந்த அமாவாசை பரிகாரம் செய்யறதுக்கு உங்ககிட்ட முறைகள் எல்லாம் கேட்டு பண்ணிட்டு இருக்கேன். இந்த பூஜை வழிமுறையை காட்டினதுக்கு எனக்கு கோடான கோடி நன்றிங்க. சந்தோஷமா. அதாவது நீங்க இப்ப ராகுகால பூஜை செஞ்சு, பாதகமல பூஜை செஞ்சு, பரிகார பூஜையும் செஞ்சிருக்கீங்க, மூன்று படியும் செஞ்சிட்டீங்க. சரியா? ஆமா குருஜி, மூன்று படிமுறைகளும் நான் செஞ்சு விட்டுட்டேன். எனக்கு இதுல மன நிறைவு, சந்தோஷம், குடும்பத்துல ஒற்றுமை எல்லாம் கிடைக்கும் போது உங்களோட அனுகிரகம் பரிபூர்ணம். உங்க வீட்டுக்கார வயசு என்ன? என் வயசு 60 பூர்த்தி ஆகிவிட்டது. என் கணவருக்கு கிட்டத்தட்ட 67-68. உங்க வயசுக்கு இப்ப இந்த பூஜை முறைகள் செய்து நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடிய விஷயத்த நீங்க சொல்றீங்க இல்லையா? ஆமா குருஜி, சந்தோஷம். வாழ்க்கையில இழந்ததெல்லாம் மீண்டும் மீண்டும் பெறக்கூடிய சக்தி உங்கள் மூலயமும், பிரதிங்கரா தேவி அம்பாள் மூலயமும், போற்றிகள் படிக்கிற மூலமும் நிறைய கிடைக்கும் போது இதை பாக்குறவங்க அனைவரும் கேட்டு அவங்களும் இந்த பூஜை முறைகளை வழிமுறைகளை பின்பற்றி அவங்க வீட்டுல இருக்கிற நல்ல இதெல்லாம் வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் அம்பாள் அனுகிரகம் கொடுக்குமாறு நான் ரொம்ப பிரார்த்திக்கிறேன் குருஜி. சந்தோஷம். இந்த வார்ப்பு கிடைச்சதுக்கு மிக்க மகிழ்ச்சி குருஜி. என் வாழ்க்கையில நடக்க முடியாத நிகழ்ச்சின்னு எடுத்துனா உங்ககிட்ட இந்த ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுக்கு கோடான கோடி நன்றி குருஜி. சந்தோஷமா, நல்லா இருக்குமா. ஜெய் பிரதிங்க, ஜெய் பிரதிங்க, ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம் சுவாமி. இப்ப வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து நம்மளுடைய பீடத்துல வந்து ராகுகால கூட்டு வழிபாடு நடக்குது. இந்த கூட்டு வழிபாடு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்ததா இருக்கும். அதாவது எல்லாரும் இணைந்து செய்யக்கூடிய இந்த வழிபாடு வந்து நம்மளுடைய பீடங்கள்ல நடக்கிற இந்த விஷயங்களை பத்தி சொல்லுங்க. ஆமாமா, இந்த புத்தாண்டு ஆரம்பித்து முதல் ஞாயிற்றுக்கிழமை 5ஆம் தேதி. ஆமா, இந்த ஞாயிற்றுக்கிழமையில எப்பயுமே மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமையில நான் இருப்பேன். வார வாரம் வந்துட்டு இப்ப முடியல, மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை கூட்டு வழிபாட்டில் நான் இருப்பேன். அதனால எல்லாரும் இதை நான் சொல்ல மறந்தாலும் சொல்லவில்லை என்றாலும் தொடர்ந்து வாங்க. வெளியூர் வெளிநாடுகள் பயணம் இருந்தால் மட்டும் அந்த ஞாயிற்றுக்கிழமையில நான் இருக்க மாட்டேன். அதனால மாதம் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையில நான் அங்கே இருப்பேன். அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏன்னா அந்த கூட்டு வழிபாட்டில் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப சக்தி வாய்ந்ததுமா, சத்ருக்களை எல்லாம் ஒழிச்சிருவா. அதனால் அந்த ஞாயிற்றுக்கிழமையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 4:30 நீங்கள் 4 மணிக்கு அங்கே இருக்க பாருங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால் எல்லோரும் தயவு செய்து இந்த ஞாயிற்றுக்கிழமை வருடம் பிறந்து முதல் ஞாயிற்றுக்கிழமை கூட்டு வழிபாடு நடக்க இருக்கிறது. எல்லோரும் வாங்க, உட்காரவும். அங்கே கூட்டு வழிபாட்டில் உங்களுக்கு பல விஷயங்கள் சொல்லித்தருவேன். ராகுகால பூஜை எப்படி செய்யணும், பாதகமல பூஜை நான் என்ன, பரிகாரம்னா என்னன்னு ஸ்பீச் கொடுப்பேன். நம்ம கூட்டு வழிபாடுடைய சக்தி உலகமெங்கும் வாழக்கூடிய நம்மளுடைய ஜெயபிரத்திங்கிற அடியார்கள், ராகுகால பூஜை செய்யக்கூடிய அடியார்கள், பாதகமல பூஜை செய்யக்கூடிய அடியார்கள், பரிகார பூஜை செய்து கொண்டிருக்கிற அடியார்கள் எல்லாருக்காகவும் பிரார்த்தனை செய்து உலகமெங்கும் வாழக்கூடிய அடியார்கள் அத்தனை பேரும், புரியுதுங்களா, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணும். அதில் நீங்களும் கலந்துக்கும் போது உங்கள் எண்ணங்கள் ஈடேறும். அந்த எண்ணங்கள் நமக்கு நிறைய கஷ்டம் இருக்கும். ராகுகால பூஜை செஞ்சு கஷ்டப்படுறேன்னு யாராவது இருந்தால் தயவுசெய்து கூட்டு வழிபாட்டில் வந்து கலந்துக்கோங்க. அந்த தெளிவு பெற்றுருவீங்க. தெளிவு பெற்று விட்டால் நீங்கள் கஷ்டமே பட மாட்டீங்க. சில பேர் புரியாமல் ஏதாவது செஞ்சிட்ருப்பீங்க, புரிந்து கொண்டு செய்யுங்கள். அம்பாள் உங்கள் கூடவே இருப்பான். சரியா?
கட்டாயம் சுவாமி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியிலும் கலந்துகிட்டு நிறைய தகவல்கள் சொன்னீங்க, பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். அதுக்கு ரொம்பவே நிச்சயமா எல்லோரும் எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற வேண்டும். அதே போல வருகின்ற 2020 புத்தாண்டு உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் தர வேண்டும் என்று அம்பாளிடம் வேண்டுகின்றேன். ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. எல்லோருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்ன நேர்களை, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சுவாமிகள் அவர்கள் கலந்துகிட்டு நிறைய தகவல்கள் சொன்னாங்க, கட்டாயம் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். வருகிற பிப்ரவரி 29ஆம் தேதி பாதகமலம் கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாங்க. பாதகமலம் வாங்கணும் நினைக்கிறவங்க உங்களுடைய முன்பதிவுகளை தொடர்ந்து செய்து கொள்ளலாம். வருகிற ஜனவரி 24ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா அமாவாசை வருது. அந்த அமாவாசையை வந்து நம்ம அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளலாம். அமாவாசை பரிகார பூஜை முறைகள் செய்யணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த நாளை வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம். சுவாமிகள் அவர்களை நேரடியாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வாரம் சனிக்கிழமை சுவாமிகள் அவர்களை நேரடியாக பார்க்கக்கூடிய அந்த சூழல் இருக்கு. அதுக்காகவும் நீங்க வந்து முன்பதிவுகளை செய்து கொள்ளலாம். தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா வருகிற 17ஆம் தேதி அஷ்டமி ஹோமமும் வருகிற 23ஆம் தேதி சண்டி ஹோமமும் நடைபெற இருக்கு. அதிலும் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையினுடைய அருளை பெறலாம். தொடர்ந்து வந்து மேலும் தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜெய் பிரத்யங்கரா டிவி அப்படிங்கிற யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்யலாம். ஜெய் பிரத்யங்கரா PDM@gmail.com அப்படிங்கிற இணையதள முகவரியையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தொடர்ந்து அடுத்த நேரலை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் அருளால் ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் அடியார்கள், சிஷ்ய கோடிகள் மற்றும் பக்த கோடிகள் அனைவருக்கும் ஜெய் ஜெய் பிரத்யங்கரதாச சுவாமிகளின் ஆசியுடன் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. உங்கள் வாழ்வில் எவ்விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் அனைத்து பிரச்சனைகளில் இருந்து விடுபட ஒருமுறை பரிகாரம் செய்து கொண்டால் சர்வ வளங்களும் நலங்களும் பெற்று சந்தோஷமும் நிம்மதியும் மற்றும் அம்பாளின் அனுக்கிரகமும் பெறலாம். அம்பாளின் அருளால் அவளுடைய நுண்ணிய உபாசன பூஜை பரிகார முறையில் தீர்வு அளிக்கிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள். அமாவாசை பரிகார பூஜை வரும் ஜனவரி 24ஆம் தேதி தை அமாவாசை அன்று நடைபெற உள்ள சிறப்பு பரிகார பூஜையில் கலந்து கொள்ள விரும்புவோர் ஒருமுறை ஜாதகம் பார்த்து முன்பதிவு செய்து கொள்ளவும். ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமி அவர்களை நேரில் சந்திக்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: எண் 5 மாருதி பிளாட் கீழ்த்தளம், கிருஷ்ணசாமி தெரு, ஜாய் அலுகாஸ் அருகில், டி நகர், சென்னை 617. தொலைபேசி எண் 044-420-24647. செல் 90252-33000 மற்றும் 98400-86373. ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா பீடம், மலையடிவாரம், 40 வெண்பாக்கம் கிராமம், சிங்கப்பெருமாள் கோவில் ரயில்வே கேட் வழி, வெங்கடாபுரம் அஞ்சல், செங்கல்பட்டு வட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம். ஜெய் பிரத்யங்கரா மகிமை விழா. ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகள் உபதேசித்து ஜெய் பிரத்யங்கரா தினசரி ராகுகால பூஜை மற்றும் ஜெய் பிரத்யங்கரா பாத கமல பூஜை செய்து அதனால் ஏற்பட்ட அற்புத அனுபவங்களை சுவாமிகளிடம் பகிர்ந்து கொள்ள ஓர் அரிய வாய்ப்பு. பிப்ரவரி 29ஆம் தேதி காலை 7 மணியிலிருந்து அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் அனைவருக்கும் ஜெய் பிரத்யங்கரா மூல மந்திர உபதேசம் மற்றும் தை அமாவாசையில் வைக்கப்பட்ட தெய்வ வசிய மூலிகை வழங்கப்படும். முன்பதிவு செய்து கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 90252-33000 மற்றும் 98400-86373. அமாவாசை பரிகார பூஜை வரும் ஜனவரி 24ஆம் தேதி தை அமாவாசை அன்று நடைபெற உள்ள சிறப்பு பரிகார பூஜையில் கலந்து கொள்ள விரும்புவோர் ஒருமுறை ஜாதகம் பார்த்து முன்பதிவு செய்து கொள்ளவும். 90252-33000 மற்றும் 98400-86373. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் அருளால் ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் அடியார்கள், சிஷ்ய கோடிகள் மற்றும் பக்த கோடிகள் அனைவருக்கும்
பிரத்யங்கராதாச சுவாமிகளின் ஆசியுடன் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.